நான் ஜாதின்னு சொன்னாலே இப்ப ஜாதின்னு சொன்னா ஒரு கெட்ட வார்த்தையா பாக்குறாங்க. ஐயோ ஜாதியா, என்ன யார் ஜாதியில கெட்ட வார்த்தை இருக்கு? ஜாதி என்பது ஒரு அழகிய சொல்லா நான் சொல்றேன் நான். ஏன்னா இப்ப ஜாதியில பிரச்சனைகளை அதை களையெடுக்க வேண்டும், ஜாதியால் வருகின்ற அடக்குமுறைகளை அதை விரட்ட வேண்டும், ஒழிக்க வேண்டும். அது மாற்று கருத்து கிடையாது. அதே நேரத்தில் ஜாதியிலே அழகான வழிமுறைகள் இருக்கிறது, பழக்க வழக்கங்கள் இருக்கிறது, மதத்திலே எவ்வளோ பழக்க வழக்கங்கள் இருக்கிறது, இனத்திலே எவ்வளோ பழக்க வழக்கங்கள் இருக்கிறது. இதையெல்லாம் நாம் கடைபிடிக்க வேண்டும், இதெல்லாம் நாம் பெருமையாக பார்க்க வேண்டும். ஒரு உதாரணம், நாமக்கல்ல ஒரு சமுதாயத்தை சார்ந்த திருமண பழக்க வழக்கம், தாய்மாம மடியில தான் பெண்ணை வச்சுக்கிட்டு தாலியை கட்டணும். இப்போ பிராமணர்கள் தந்தை மடியில தான் பெண்ணை உட்கார வச்சு தாலியை கட்டுவாங்க. இதெல்லாம் நம்முடைய பழக்க வழக்கங்கள், இது போன்ற நம்முடைய பாரம்பரிய உணவுகள், இந்த சமுதாயத்தை சார்ந்த உணவுகள் இருக்கிறது, இந்த சமுதாயத்தை சார்ந்த உடைகள் இருக்கிறது. இதுதான் இந்தியாவின் பன்முகத்தன்மை. இதெல்லாம் நாம் காப்பாற்ற வேண்டும், இது நம்முடைய சொத்து. இதெல்லாம் சில முற்போக்குவாதிகள்னு அவங்களே சொல்லிப்பாங்க. முற்போக்குவாதிகள்னா இப்படி இதை ஒழிக்கணும், அதை ஒழிக்கணும், எதையும் எப்பயும் ஒழிக்க முடியாது. அடக்குமுறைகளை ஒழிக்க வேண்டும், அது மாற்று கருத்து கிடையாது. ஒரு மனிதருக்கு இன்னொரு மனிதர் இழிவானவர்கள் கிடையாது, அனைத்து மனிதர்களும் சமநிலையில் வர வேண்டும். அதுதான் சமூக நீதி. அந்த அடிப்படையில் தான் பாட்டாளி மக்கள் கட்சி இன்று இருக்கிறது. ஆனால் அதில் இருக்கின்ற நல்ல அம்சங்களை எடுக்க வேண்டும். உதாரணம் அமெரிக்கா எடுத்துங்க. அமெரிக்கா என்ற நாடு இன்னைக்கு வல்லரசு நாடு, முன்னேறிய நாடு. அந்த நாட்டினுடைய அந்த மக்களுடைய கலாச்சாரம் எதுவும் கிடையாது. காரணம், அமெரிக்காவில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்கள் எல்லாமே வந்தேரிகள், மற்ற நாடுகளிலிருந்து அங்கே சென்றவர்கள். அந்த நாட்டில் உள்ள மண்ணின் மைந்தர்கள் செவ்விந்தியர்கள், ரெட் இண்டியன்ஸ். அவங்களுக்கு கலாச்சாரம் வேற. அப்படி எந்த ஒரு கலாச்சாரமும் இல்லாத நாடு அமெரிக்கா நாடு. அவங்க வேற எங்கேயாவது ஒரு கலாச்சாரத்தை இருந்தா அதை கடைபிடித்து. இப்போ ஒரு உதாரணம், ஹாலோவீன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹாலோவீன், இப்ப நம்ம பசங்கெல்லாம் பார்த்தா ஹாலோவீன் பார்ட்டி, எது ஹாலோவீன் காஸ்டியூம்ஸ், முகமூடியெல்லாம் போட்டுக்கிட்டு அக்டோபர் மாதத்துலாம் வரும். பார்த்தா அங்கங்க ஒரு குரூப் குரூப்பா போயிட்டு, ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க, காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க, இங்க இருக்கிற ஹோட்டல் போனீங்கன்னா அங்க ஹாலோவீன் நைட். இந்த ஹாலோவீன்னா எங்க இருந்து வந்தது? அமெரிக்கா. அமெரிக்காவில எங்க இருந்து வந்தது ஹாலோவீன்? என்ன தெரியுமா? நம்ம ஊர் மசான கொள்ளை, மயான கொள்ளை நம்ம கிட்ட இருக்கு. திண்டிவனத்தில் நான் சின்ன வயசுல இருந்து இன்னைக்கு கூட நான் போவேன். அங்க பார்த்தா வீட்டு வழியா போவோம், ஊர்வலம் போவோம், மரவள்ளி கிழங்குலாம் எடுத்துட்டு அள்ளி தூக்கி போடுவோம். எல்லாம் சில நேரத்தில் அந்த முரத்துல அந்த குடல்லாம் எடுத்துட்டு போவாங்க, பயமா இருக்கும். அது எதுக்கு? மயான கொள்ளை என்பது மறைந்த நம் முன்னோர்களுக்கு வழிபாடு, அவர்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கின்ற நாள் அன்ற நாள். இது நல்ல ஒரு கலாச்சாரம், இதை கடைபிடிக்க வேண்டும். இந்த ஹாலோவீன் எங்க இருந்து வந்தது தெரியுமா? மெக்சிகோ நாட்டில இருந்து வந்த, அமெரிக்காவுக்கு தெற்கே இருக்கிற மெக்சிகோ. அந்த மெக்சிகோ நாட்டில் பார்த்தீங்கன்னா கல்லறை நாள் அப்படின்னு ஒரு நாள். அந்த கல்லறை நாளில் ஒவ்வொரு ஊர்லயும் இருக்கிற மக்கள் எல்லாமே அவங்களுடைய முன்னோர்களுடைய கல்லறைக்கு ஊர்வலமா போயிட்டு வருவாங்க. ஊர்வலம் அப்படி அவ்வளோ விமர்சனமா இருக்கும். அது அங்க போயிட்டு அங்க கொண்டாடி அங்க சாப்பிட்டுட்டு வருவாங்க. அதுதான் அமெரிக்காவில் ஹாலோவீன் சொல்லி அது எவ்வளோ கோடிக்கணக்கான ஒரு பெரிய ஒரு வணிகமா மாத்திட்டாங்க. அத நம்ம பிள்ளைங்க இப்ப ஹாலோவீன் இங்க இருக்கிற மசானா கொள்ளைய விட்டானுங்க. இதுதான் அமெரிக்கா கலாச்சாரம். கலாச்சாரமே கிடையாது.
ஆனா நமக்கு எவ்வளோ கலாச்சாரங்கள் இருக்கிறது, எவ்வளோ வழிமுறைகள் வழிபாடுகள் இருக்கிறது, உணவு வகைகள். ஒவ்வொரு பகுதிக்கு போனா இந்த உணவு அப்படி உணவு, ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு பழக்கம் இருக்கிறது. இது நம்முடைய சொத்து, இது காப்பாற்றப்பட வேண்டும். இது வேற எந்த நாட்டுக்கும் கிடையாதுயா, எந்த நாட்டுக்கும் இது கிடையாது, நமக்கு இருக்கு. அதை பெருமையாக நீங்க நினைத்துக் கொள்ள வேண்டும், அதை காப்பாற்ற வேண்டும். அதற்கு எதிரான இது போன்ற சட்டங்கள் தேவை கிடையாது. இந்த பொது சிவில் சட்டம் போன்றதெல்லாம் தேவையில்லை. அதை விட ஒரு முக்கியமான, எவ்வளவு முக்கியமான பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்கிறது, வேலை வாய்ப்பு. தமிழ்நாட்டில் மட்டும், இந்தியாவில் இல்லை, தமிழ்நாட்டில் மட்டும் கோடிக்கணக்கான இளைஞர்கள், படித்த இளைஞர்கள், பட்டதாரி இளைஞர்களுக்கு வேலை இல்லாமல் சுற்றி கொண்டிருக்கின்றார்கள். தமிழ்நாட்டில் மட்டும் நான் சொல்றேன், இந்தியாவில் நினைச்சு பாருங்க எத்தனை கோடிகள் இருப்பாங்க, வேலை இல்லை, சும்மா இருக்கிறான், படிச்சுட்டு சும்மா இருக்கிறான், எங்க பார்த்தாலும் எங்க போட்டாலும் வேலை இல்லை. கவர்மெண்ட்ல பார்த்தா விண்ணப்பம் என்ன, கிளர்க்கு வேலை. கிளர்க்கு வேலைக்கு யாரு விண்ணப்பம் கொடுக்கறா? அதுல மொத்தம் கிளர்க்கு வேலைக்கு குவாலிபிகேஷன் 12வது. யார் அப்ளிகேஷன் போடுறா தெரியல? PhD ஒருத்தரும் கிடையாது. பல PhD கிளர்க்கு வேலைக்கு அப்ளிகேஷன் போட்டிருக்கிறாங்க. MSc, BHc, BEd, அது இது என்னென்னமோ படிப்பு கிளர்க்கு வேலைக்கு. அந்த அளவுக்கு வேலை வாய்ப்பு கிடையாது. இதுதான் என் உண்மையான பிரச்சனை, இதுதான் உண்மையான பிரச்சனை. இதற்கு தீர்வு கொண்டு வருகின்ற, கொண்டு வர முடிகின்ற ஒரு கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. பார்த்த எந்த கட்சியும் நிச்சயமா கிடையாது. திமுக ஆட்சி வருவதற்கு முன்பு என்ன சொன்னார்கள், அரசு துறையில கிட்டத்தட்ட 3 லட்சம் வேலைவாய்ப்பு இருக்கிறது, பிறகு மற்ற துறைகள்லாம் சேர்ந்து 5 லட்சம் பேருக்கு நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் அவர்களுக்கு வேலையை வழங்குவோம் என்று சொன்னார்கள். கொடுத்தாங்களா? 5 லட்சம் பேருக்கு நாங்கள் வேலை கொடுப்போம் சொன்னாங்க. 2 வருஷம் ஆயிடுச்சு. பழைய ஓய்வூதியத்தை கொடுப்போம் என்று சொன்னார்கள். திருத்தருவா சொன்னாங்களே, கொடுத்தாங்களா? இந்தியாவில 6 மாநிலங்களில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றார்கள். அப்ப ஏன் தமிழ்நாட்டால முடியல? நீட் தேர்வு ஒரு வாரத்தில், நாங்கள் வந்து ஒரு வாரத்தில் நிறுத்தப்பட்டுடுவோம். எவ்வளவு ஒரு வாரத்தில் ஆயிடுச்சு, 2 வருஷம் ஆயிடுச்சு. மாதம் மாதம் நாங்க மின் கணக்கு எடுப்போம், வீட்டில் மின்சாரம் இருக்குல்ல, கணக்கு மீட்டர் ரீடிங் மாதம் மாதம் எடுப்போம் சொன்னார்கள். எடுத்தாங்களா? விலையை ஏத்திட்டாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி இல்லைன்னா இன்னும் ஜூலை மாதத்திலிருந்து உங்க வீட்டு மின்சார கணக்கு இன்னும் ஒரு 30 விழுக்காடு உயர்ந்திருக்கும். கடுமையான போராட்டம் நடத்துவோம் என்று எச்சரிக்கை விடுத்தவுடன் இது வீட்டு கணக்கு, வீட்டு மின்சாரத்துக்கு நாங்கள் ஏத்த மாட்டோம். அதை அந்த பாதிப்பை 4.7 விழுக்காடு அந்த பாதிப்பை அரசு ஏத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப வணிகங்களுக்கு அதெல்லாம் ஏத்திட்டாங்க, மின்சாரம் ஏத்திட்டாங்க. அப்ப இதுதான் உங்களுடைய திட்டங்களா? இது ஒரு வளர்ச்சியா? சொல்றது வேற, செய்யறது வேற. இப்படி பாட்டாளி மலட்சி என்ன சொன்னாலும் அதை நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம், பின்வாங்க மாட்டோம். அதுதான் பாட்டாளி. நல்ல வேலை மழை வரல. மழை நமக்கு வேணும், இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தது. கூடலாம் இருக்குதா? வாங்கி வச்சாச்சா? சொல்லியாச்சு. அதனால இதையெல்லாம் நீங்கள் சிந்தித்து வரும் காலத்திலே நல்ல ஒரு முடிவு தமிழக மக்கள் எடுக்க வேண்டும். எவ்வளோ இருக்கு இன்னும் பல துறைகள் இருக்கிறது. விளையாட்டு துறையில் எப்படி இருக்கணும், தமிழ்நாடு எப்படி இருக்கணும், சுற்றுச்சூழலுக்கு என்ன நம்ம செய்யணும், கல்வியில் எப்படி நாம் இருக்க வேண்டும், அனைவருக்கும் நல்ல தரமான இலவச கல்வி. இப்போ முதலமைச்சர் அவர்கள் சொல்றாரு, திமுகவுக்கு 2 கண், 1 கண் கல்வி, 1 கண் சுகாதாரம். இதை சொல்லியே நான் 40 வருஷம் ஆயிடுச்சு. நாங்கள் 40 வருஷமா இதை தான் நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். இப்போதான் அவருக்கு தெரிஞ்சது, இலவச கல்வி, இலவச சுகாதாரம், தரமான சுகாதாரம், இது நம்முடைய மந்திரம்.
எத்தனை முறை சொல்லிட்டு இருக்கும். சொல்றது மட்டும் இல்லை, இதெல்லாம் எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு. இதையெல்லாம் தமிழக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து பாட்டாளி முயற்சிக்கு ஒரு வாய்ப்பு தர வேண்டும். வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் மட்டுமல்ல, அதைவிட முக்கியம் 2026 சட்டமன்ற தேர்தலிலே பாட்டாளி முயற்சிக்கு வாய்ப்பு அளித்து தமிழ்நாட்டின் ஆளுங்கட்சியாக பாட்டாளி மக்கள் கட்சியை தேர்வு செய்யுங்கள். தமிழக மக்களே தேர்வு செய்யுங்கள். தேர்வு செய்தால் அது உங்களுக்கு தான் நன்மை, அது உங்களுக்கு தான் நன்மை. உங்களுக்கு இதையெல்லாம் நாங்கள் உங்களுக்கு செய்கின்றோம் என்ற உறுதியை நாங்கள் கொடுக்கின்றோம். நாங்கள் திமுக போன்று அல்லது அதிமுக போன்றவர்கள் கிடையாது. தேர்தலுக்கு முன்பு ஒன்று சொல்லுவது, தேர்தலுக்கு ஆட்சிக்கு வந்த பிறகு அதை நடைமுறைப்படுத்தாமல் இருப்பது, அதெல்லாம் நாங்கள் செய்ய மாட்டோம். 1000 ரூபாய் எல்லாத்துக்கும் கொடுப்போம் சொன்னாங்க. எல்லா பெண்களுக்கும் 1000 ரூபாய் கொடுப்போம் சொன்னாங்க, இப்போ அப்படியே மாத்திட்டாங்க. அப்ப நீங்க அன்னைக்கே சொல்லிருக்கணுமே. இப்படி ஒவ்வொன்றாக மாற்றிக்கொள்வது திராவிட கட்சிகள். பாட்டாளி முயற்சி என்ன சொன்னாலும் அதை நடைமுறைப்படுத்தும், எவ்வளவு சோதனை வந்தாலும் அதை நடைமுறைப்படுத்தும். அதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்நேரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஐயா கிட்ட இருந்தோ அறிக்கை இல்லை என்கிட்ட இருந்து அறிக்கை அழுத்தம் போராட்டம் இப்படியெல்லாம் அணுகுமுறை இப்படியெல்லாம் பேசி நேரடியாக போய் பார்த்து பேசி கேசி எல்லாம். இப்போ பாலு கூட இங்கே வந்திருக்கிறாரு, 2 நாளுக்கு முன்பு அவர் ஊருக்கு போயிட்டு இருந்தேன். அரியலூர் மாவட்டம் அரியலூர் சோழர் பாசன திட்டத்தை அரியலூர் மாவட்டத்தில் நிறைவேற்ற வேண்டும் என அங்கே ஒரு நாள் முழுவதும் 500,000 பேரிடம் கையெழுத்து இயக்கத்தை தொடங்கி வந்தேன். கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் 2 நாள் அங்கே நடைபயணம் மேற்கொண்டு ஒவ்வொரு ஊராக சென்று துண்டு பிரசங்களை கொடுத்து அந்த மக்களுக்கு தெரியல என்னன்னு. சோழர் பாசன திட்டம், சோழர்கள் நினைத்து பாருங்கள். சினிமாவில் தான் பார்க்குறோம் நம்ம, அது வந்ததுக்கு அப்புறம் தான் சோழர்களோ இப்படியா பொன்னியின் சொல்லணும் அது பிறகுதான். ஆனால் அவர்கள் தொடங்கிய திட்டம் சாதாரண திட்டங்கள் கிடையாது. அங்கே போய் பார்த்தா தான் தெரியும், அவ்வளோ பெரிய ஏரிகளை வெட்டி அந்த ஏரிகளிலிருந்து நம்முடைய கொள்ளிடம் ஆற்றிலிருந்து காவிரி ஆற்றிலிருந்து தண்ணீர் அது இயற்கையாக வர வைத்து இதெல்லாம் வெட்டி பல ஏரிகள் உருவாக்கினார்கள், ஆறுகளை உருவாக்கினார்கள், கால்வாய்களை உருவாக்கினார்கள். அந்த தளத்தில் அந்த மாவட்டம் செழுமையாக இருந்தது. இன்னைக்கு பார்த்தா வறட்சி மாவட்டம், வேலை வாய்ப்பு கிடையாது, குடிக்கிறதுக்கு தண்ணி கிடையாது. ஆனால் அங்கிருந்து 10 கிலோமீட்டர்ல கொள்ளிடம் ஆறு, தென்கரையிலே கொள்ளிடம் செல்கிறது, 10 கிலோமீட்டர்ல போயிட்டு இருக்கு. அங்கிருந்து தண்ணி இந்த மாவட்டத்தை எடுத்துட்டு வர முடியல, அவங்க தெரியல, மனசு இல்லை அவங்களுக்கு. இப்படி தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்குது. பிரச்சனைகள் எல்லாம் எல்லாருக்கும் எந்தெந்த மாவட்டத்தில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அது எத்தனையும் தீர்வுகளை தெளிவாக வைத்திருக்கிறது பாட்டாளி மக்கட்சி. ஆனால் மீண்டும் சொல்வதெல்லாம் வாய்ப்பு கொடுங்கள். இன்றைக்கெல்லாம் எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள். இவ்வளோ சொல்லியிருக்கிறேன், பாட்டாளி மக்கள் கட்சின்னு ஒரு கட்சி இல்லை, ஐயான்னு ஒரு நபர் இல்லை என்றால் தமிழ்நாடு இவ்வளோ இழப்புகளை சந்திக்கிறது. இவ்வளோ இழப்புகளை சந்தித்திருக்கும் தமிழ்நாடு மட்டுமில்லை, இந்தியாவே இவ்வளோ இழப்புகளை சந்தித்திருக்கும். ஆனால் 35 ஆண்டு காலம் உங்களுக்காக சேவை செய்து கொண்டிருக்கிறது, இனியும் சேவை செய்யும், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் சேவை செய்யும். இதெல்லாம் நாங்கள் எதுக்கு செய்கிறோம்? எங்களுக்கு வந்து ஆட்சி வந்து இப்படிலாம் அந்த பதவி ஆசைலாம் ஏச்சுமா எங்களுக்கு கிடையாது. ஒரு எதிர்கட்சியாக, ஆக்கப்பூர்வ எதிர்கட்சியாக, கன்ஸ்ட்ரக்டிவ் ஆப்போசிஷன், ஆக்கப்பூர்வ எதிர்கட்சியாக செயல்பட்டு தமிழக அரசுகளை, அது அதிமுக அரசா இருந்தாலும் சரி திமுக அரசா இருந்தாலும் இவ்வளவு காலமாக அவர்களை செய்ய வைத்து போராட்டம் வாயிலாக, அழுத்தங்கள் வாயிலாக, அறிக்கைகள் வாயிலாக நேரிலே சந்தித்து அழுத்தங்கள் கொடுத்து தமிழ்நாடு நலனுக்காக அவ்வளோ திட்டங்களை நாங்கள் செய்ய வைத்திருக்கின்றோம் அவர்களை. அதனால்தான் மீண்டும் மீண்டும் கேட்பதெல்லாம் அவர்கள் மூலமாக செய்வதை விட நாங்கள் செய்வதற்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு நீங்கள் தாருங்கள். நேரடியாக நாங்கள் செஞ்சோம்னா எவ்வளவு செய்யலாம் பாருங்கள். அதைத்தான் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு நாங்கள் சொல்லியிருக்கின்றோம், சொல்லுகின்றோம். 35 ஆண்டுகள் ஒரு கட்சி நடத்துவது சாதாரண செயல் கிடையாது. எத்தனையோ கட்சிகள் தமிழ்நாட்டிலே தொடங்கியிருக்கின்றார்கள், எல்லாம் மூடி இருக்கிறாங்க, இணைச்சிருக்கிறாங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சு.
ஆனால் தொடர்ச்சியாக இவ்வளோ காலமாக உழைத்து கொண்டிருக்கின்ற பாட்டாளி கட்சிக்கு நிச்சயமாக மக்கள் அங்கீகாரம் கொடுப்பார்கள். வருகின்ற 2026 தமிழ்நாட்டின் ஆளும் கட்சியாக பாட்டாளி மக்கள் கட்சியை நீங்கள் தேர்வு செய்யுங்கள். நிச்சயமாக உறுதியாக நாங்கள் ஆட்சிக்கு வருவோம். 2026 தமிழ்நாட்டில் பாட்டாளி கட்சி ஆட்சி நடக்கும், அது உறுதியாக நடக்கும். இந்நாளில் நாம் எல்லோரும் சேர்ந்து அந்த உறுதியை ஏற்போம் என்று சொல்லி இங்கே இந்த கூட்டத்தை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய அனைத்து நிர்வாகிகளுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் பாராட்டுக்களை தெரிவித்து நன்றியோடு அமர்கின்றேன். வணக்கம்.